ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஊசி அடிக்கடிக்கு உடைஞ்சால் நாம் என்ன செய்யணும் அதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன், என்ன செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறை வரீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி ஊசி உடஞ்சிட்டா மறுபடியும் நம்ம வந்து ஊசியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். உடஞ்ச ஊசியை எடுத்துன்னு மறுபடியும் ஊசியை வந்து மாட்டிடுவோம். மறுபடியும் வந்து அடிக்கடி வந்து ஊசி உடைஞ்சா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிளேட் இருக்குல்ல, இந்த பிளேட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஹோல்ஸ் நீடில் போயிட்டு உள்ளே வரும். அந்த ஹோல்ஸ் இப்போ நான் வந்து இந்த கைடை வந்து கழட்டிடுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் சொல்கிறது என்னன்ட்டு. இந்த கைடை கழட்டிடுறேன். இப்போ இந்த கைடை கழட்டிட்டேன் இந்த ஊசி பார்த்திங்கன்னா சென்டராக வந்து உள்ளே போதா பாருங்கள். வந்து சென்டராக வந்து அந்த ஹோல்ஸுக்குள்ளே போனால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ஊசி வந்து உடையாது. ஒருவேளை அதில் இடித்த மாதிரி போகும். நிறைய மிஷின்லலாம் பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டு வந்து ஊசி அடிக்கடிக்கு உடையிறதால கொஞ்சம் பிசுறு பிசுறாக அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பிசுறு பிசுறாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பிளேட்டை வந்து வாங்கி வச்சுட்டு புதுசாக வந்து போட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப விலைலாம் இல்லை இந்த பிளேட்டு. இந்த பிளேட்டை நீங்கள் வாங்கி வச்சுங்க. ஒருவேளை என்ன ஆகும்னா, ஊசி அதாவது துணி அதிகமாக மாட்டிட்டு அடியில் அப்படியே த்ரெட்டு சிக்கிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் போல் டவுன் ஆகிட்டு இருக்கும், பல்லுக்கு அடியில் வந்து போயிட்டு இருக்கும். இந்த பிளேட்டு இந்த முனையில் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஊசிக்கு முனையில் இருக்கிறது அப்படியே வந்து சென்டர் தான் இருக்கும் ஊசி. ஆனால் அது பார்த்திங்கன்னா அப்படியே பள்ளமாக இருக்கும். இந்த சைட்லேருந்து அப்படியே கீழே இறங்கி ஒரு மாதிரியாக பள்ளமாக இருக்கும். அது போல் பள்ளமாக இருந்ததுன்னா இது நம்ம கழட்டி தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து அதை மாதிரி பெண்டாக இருந்ததுன்னா அதை வந்து அப்படியே நம்ம சரி செஞ்சுட்டு மறுபடியும் வந்து அது போல் வந்து நம்ம போட்டுட்டு மறுபடியும் வந்து தைச்சு பார்க்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து நம்மளே வீட்லேயே வந்து சரி செஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஸ்க்ரூவுக்கு பார்த்திங்களா, இது போல் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இப்போ என் மிஷினில் ஒரு ஸ்க்ரூ தான் இருக்கு. நான் வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டிக்கிறேன். இது போல் வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு இப்போது இதை வந்து எடுக்க முடியாது, சில பேருக்கு தெரியாது. இதை கொஞ்சம் இப்படி தள்ளினீங்கன்னா இது போயிடும். இப்போது இதை கழட்டுங்க. இதை எடுத்துட்டிங்கன்னா நிறைய டஸ்ட்டு வந்து அடைச்சிருக்கும். ரொம்ப நாள் நீங்கள் க்ளீன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அடைச்சிருக்கும். அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து பெண்டாக இருந்ததுன்னா இந்த பிளேட்டை என்ன பண்ணுங்கன்னா, எடுத்துகிட்டு இந்த பிளேட்டு இப்படி தான் இருக்கும் எடுத்தோடனே. ஒருவேளை ஊசி உங்களுக்கு அடிக்கடி மிஷினில் வந்து உடஞ்சி இருந்ததுன்னா இந்த பிளேட்டில் வந்து அப்படியே கொஞ்சம் பெண்டாகி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இந்த வந்து ஊசி உடையில. உங்களது வந்து ஊசி உடஞ்சிருந்ததுன்னா இது வந்து பெண்டாக இருக்கும். இந்த பெண்டு என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே உள்ளேருந்துருக்குல்ல, இதை வந்து அப்படியே மேலே கொஞ்சம் சுற்றி வச்சு அப்படியே வந்து தட்டினீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும். ரொம்ப வந்து அழுத்தக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் மெல்லமாக வந்து அப்படியே தட்டி போட்டிங்கன்னா இதில் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடும். மறுபடியும் வந்து ஊசி உடையாமல் போகும். அப்புறம் வந்து ஊசி போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஊசியை வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கையில் வந்து சுற்றி பார்க்கணும். இப்போ இது போல் இருக்குல்ல, இப்போ ஊசி போட்டுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஊசியை வந்து நல்லா வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி பாருங்கள். அடிக்கடிக்கு ஊசி உடையுதா இல்லையா அப்படின்ட்டு அப்போது சுற்றி பார்க்க சொல்ல, ஊசி வந்து கடக்கு முனக்கு எதெல்லாம் போயிட்டு உராசிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஊசியை வந்து போடாதீங்க. ஒருவேளை தப்பாக போட்டிருப்பீங்க. இதில் வந்து கரெக்டாக வந்து உள்ளே வந்து கரெக்டாக வந்து போகணும். கொஞ்சம் வெளியிலேயே வச்சு நீங்கள் ஊசி போட்டுட்டிங்கன்னா டமால்னு வந்து ஊசி உடைஞ்சிடும். ஏன்னா செட்டிலில் வந்து அடிப்படும், அதுவும் வந்து ஒரு ஃபால்ட்டு. ஊசி போட தெரியாத போட்டிங்கன்னா அப்பயும் வந்து ஊசி உடையும். ஓகேவா, இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த பிளேட்டை வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு அதே போல் வந்து போட்டுருங்க. கரெக்டாக இது போல் வந்து செட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிவிடுங்க.
இங்கே வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக வந்து போட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த பாயிண்ட் வந்து உடஞ்சிது அப்படின்னீங்க, அந்த பாயிண்ட் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காதுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து அந்த பாயிண்ட்டை வந்து விட்டுருவாங்க. ஒருவேளை அந்த பாயிண்ட் என்ன ஆகும்னா சிட்டில் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா மேஜர் மிஸ்டேக் ஆகிடும், நிறைய வந்து காசு வந்து செலவாகிற மாதிரி ஆகிடும். மெக்கானிக் வந்து சும்மானவே வந்து அதிகமாக கேட்பானுங்க. இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து பில்லை போட்டு தீட்டிடுவாங்க. அதனால் அந்த பாயிண்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முற்படுங்க. ஒரு பெரிய மேக்னெட் எதனால் இருந்தால், அதாவது ஸ்பீக்கர் மேக்னெட் இருக்கு இல்லையா, அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மேக்னெட்டை நீங்கள் கீழே போய் கொண்டு போனாங்கள, அந்த மேக்னெட் இருந்தாலே நீங்கள் அழகாக வந்து அந்த பாயிண்ட்டெல்லாம் வந்து எடுத்துடலாம் அந்த மேக்னெட்டை யூஸ் பண்ணி. ஓகேவா, இப்போது அது போல் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து இந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிவிடுங்க. ரெண்டு ஸ்க்ரூ இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஸ்க்ரூவை வந்து சாதாரணமாக லூஸாக போட்டிங்க அப்படின்னாலும் இந்த பிளேட் வந்து ஆடும். இந்த பிளேட் ஆடிச்சுன்னா என்ன ஆகும்னா மறுபடியும் வந்து ஊசி உடையும், அதுவும் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அதெல்லாம் வந்து அப்பப்போ செக் பண்ணணும். நம்ம தைக்க தைக்க என்ன ஆகுனா ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகும். நம்ம அப்பப்போ இதெல்லாம் வந்து டைட் பண்ணிக்கணும். ஓகேவா, அதுவும் வந்து மெயினான ப்ராப்ளம் ஒன்று. அதனாலேயும் ஊசி உடையத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ரெண்டாவது, ஊசி எப்படி வந்து போடணும், என்ன முறையில் வந்து போடணும். ஊசி வந்து நிறைய பேர் வந்து பாபினில் வந்து போடுவாங்க. பாபினில் கட்டி அதே பாபினில் போடுவாங்க, அதே பாபினையும் தைப்பாங்க. அப்போ அந்த பாபின் தைக்க சொல்ல என்ன ஆகும்னா அந்த பாபினாலையும் வந்து ஊசி உடையும். ஓகேவா, பாபினை வந்து கட்டுறீங்க அப்படின்னா நீடில் போடுறது கட்டுறீங்கன்னா அந்த பாபினை அதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் பெண்டாக இருக்க பாபினு, வளைவு நெளிவாக இருக்க பாபினு, அந்த மாதிரி பாபின்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஊசி உடையும். ஓகேவா, ஊசி உடைஞ்சதுன்னா மேஜர் மிஸ்டேக் ஆகும். அதனால் ஊசி உடையாமல் நம்ம தைக்கிறது ரொம்ப நல்லது. ஊசி மறுபடியும் எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னும் பார்க்கலாம். இப்போது இது போல் வந்து ஸ்க்ரூ இருக்கும், ஊசி உடஞ்சிச்சின்னு நீங்களா இங்கே ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டினீங்க அப்படின்னா ஊசி வந்து தனியாக வரும். இப்போ தான் நூல் எடுத்துட்றேன். இப்போது இந்த ஊசி வந்து கழட்டிட்டிங்களே, இப்போ இதை கழட்டிட்டு இப்போ கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு வந்து உள்ளே இருந்ததோ அந்த அளவுக்கு உள்ளே நல்லா வந்து ஹெண்டில் வந்து போகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்வ கோளாறுல ஊசி போகிறன்ற பேரில் அப்படியே வந்து சும்மா இதோ இப்படி பாட்டி விட்டால் போதும் அதுதான் போயிடுச்சு அப்படின்ட்டு மறுபடியும் வந்து டைட் பண்ணுவாங்க. அது உள்ளே போய் ஃபிட் ஆச்சா இல்லையா அப்படின்னு வந்து பார்க்கவே மாட்டாங்க, அதனாலேயும் வந்து ஊசி உடையும். ஓகேவா, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு மாதிரி இருக்குது, இது வந்து இந்த சைடில் வரணும். இந்த பிளெயினாக இருக்கிறது வந்து இங்கே பார்த்தீங்களா இந்த ஊசியில் பிளெயினாக இருக்குது, இந்த பிளெயினாக இருக்கிறது வந்து நமக்கு ஆப்போசிட்டில் வரணும். இப்போது இது போல் தான், இதுதான் வந்து கரெக்டான ஊசி போடுற மெத்தடு. நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா ஊசி வந்து இப்படி இருந்தது அப்படின்னா ஊசி வந்து தைக்கவே தைக்காது, தையலும் வராது. நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னா அங்கே ஃபிட்டிங்கும் ஆகாது, ஊசியும் உடைத்து வாய்ப்பு இருக்கும், தைக்கவும் தைக்காது, எல்லாமே ப்ராப்ளம் ஆகும். ஊசி வந்து அந்த கோடு இருக்குது பார்த்திங்களா, அந்த கோடு வந்து கரெக்டாக இது போல் வந்து செட் பண்ணிக்கணும். இது போல் வந்து கரெக்டாக இந்த கோடு வந்து நமக்கு இந்த சைடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஊசி, அந்த ஊசி அந்த சைடு தான் இப்படி இருக்கணும். இந்த இதுதான் வந்து கரெக்டான முறை. ஓகேவா, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம வந்து எப்படி ஊசி கோக்குறோம் பார்த்திங்களா, இது சைடில் தான் இப்போது இதை அப்படியே வந்து டைட் பண்ணிக்கணும். ஓகேவா, வேறு எதுவுமே வேலை. ஊசியே நீங்கள் ஒரு வேளை இப்படி போட்டுது இப்படி போட்டுது இந்த மாதிரி திருப்பி இருந்ததுன்னா அப்பயும் வந்து ஊசி கட்டாகும், த்ரெட்டும் கட்டாகும், ஊசியும் உடையும் த்ரெட்டும் கட்டாகும். ஓகே, அப்புறம் 16 நம்பர் வந்து ஊசி வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து எல்லா பீஸுக்குமே வந்து தைக்கலாம். 16 நம்பர் கொஞ்சம் அதிகமாக வந்து இப்போ ஜீன்ஸ் பேண்ட்லாம் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா 17-18 அப்படி வாங்கிக்கலாம். ஓகேவா, ஊசிக்கும் வந்து ஒரு வரைமுறை இருக்கு, அதுவும் வந்து பார்க்கணும். எல்லா நம்பர்லையும் 14-18 வரைக்கும் வந்து ஊசி வாங்கி வச்சுக்கோங்க. மெலிசான பீஸு இப்போ ஜாக்கெட்டு சுடிதார்லாம் தைக்கிறீங்க அப்படின்னா 14 நம்பர் வந்து போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக தைக்கும். கொஞ்சம் கனமான துணி ஜீன்ஸ்லாம் தைக்கணும் அப்படின்னா ஊசியை கழட்டிட்டு 18 நம்பர் வந்து ஊசியை போடுங்க. 17-18 போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா தைக்கும், ஊசி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டக்குன்னு வந்து உடையாது. ஓகேவா, சின்ன மெலிசாக இருக்கும் கனமாக இருக்கும் அது ரெண்டுமே வித்தியாசம் இருக்கும். அதனால் 14-18 வரைக்கும் ஊசியை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே அப்பப்போ உதவும், நம்ம டெய்லராக இருந்தால் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா, அப்போ தான் வந்து மிஷின் நல்லாயிருக்கும். இல்லை எல்லாமே ஒரே மிஷினில் தைக்கணும்னாலும் பொறுமை வேணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொறுமையாக தைக்கணும். நான் வந்து எல்லாமே ஒரே ஊசியில் தான் தைப்பேன், ஆனால் நான் வந்து எனக்கு தெரியும் அப்படின்றதுக்காக நான் வந்து தைக்கிறேன். தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டு கறக்கா முறக்காக நான் அச்சிடுவாங்க, அப்போது ஊசி உடஞ்சிரும், ப்ராப்ளம் ஆகும். ஓகேவா, இப்போ இதை டைப் பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஊசி போட சொல்ல பார்த்து போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.